ആത്മ നമസ്കാരം നമ്മൾ ശിവാനന്ദ വൈദ്യശാലയിൽ പാക്കപ്പോവത് വൈദ്യത്തിനെ പറ്റിയാകും നമ്മുടെ സ്വാമി ശിവാനന്ദ പരമഹംസർ സിദ്ധവേദത്തിലെ നാലാമത്തെ അധ്യായത്തിലെ ഒരു ഉദാഹരണത്തിക്കാകെ ഈശ്വര സേവ എൻട്രാൽ എന്നാണ് കേൾക്ക് എക്സ്പ്ലെയിൻ പണിയിട്ട് അതിനെ വിളക്കം ചൊല്ലിയിട്ട് അതുക്ക് ഒരു ഈശ്വര സേവ ഈശ്വരനെ തെരിഞ്ഞ് സേവിക്കണോ அப்போ அது ஈஸ்வர சாட்சா்காரம் அடைய முடியும் சொல்லியிருக்குது ஆனால் அதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லும்போது ஒரு மூலிகை பற்றி பேசப்படுகிறது எப்படின்னா அது வந்துட்டு எல்லோரும் கேட்டாங்க அது உண்மையாகவா இல்லை உதாரணத்துக்கு சொல்லியிருக்குதான்னு ஆனால் கிடையாது அதுக்காக அதிலே செஞ்சால் அந்த கூட்டில் அந்த இதில் செஞ்ச ஒரு கஷாயம் இருக்கிறது ஆசிரமத்தில் அமிர்தோத கஷாயம்ன்றாக்கும் இது வந்துட்டு எல்லாத்துக்கும் ரொம்ப சிறந்தது அமிர்தோத கஷாயம் அமிர்தோதரம் கஷாயம் அமிர்தோதர கஷாயம் வந்துட்டு நமக்கு காய்ச்சலுக்கு கொடுக்கலாம் அப்புறம் உடம்பு சிம் ஆகிறதுக்கு கொடுக்கலாம் இது வந்து சாமி சித்தவேதத்தில் என்ன சொல்லுறதுன்னா ஈஸ்வர சேவை தெரிஞ்சு சேவை பண்ணும் அதுக்கு எப்படி நான் உதாரணம் சொல்கிறேன்னா ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டு நமக்கு ஒரு பேஷண்ட்டை வச்சுக்கோங்க அங்கே போயிட்டு கேட்கும்போது அந்த வைத்தியர் வந்துட்டு ஒரு மூலிகை நாலு மூலிகை பேர் சொல்லுது அது கேட்டுட்டு வந்தால் நமக்கு உடம்பு குணமாகுமா கேட்குறாரு குணமாகாது அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆசை மூலிகை போட்டு கஷாயம் காய்ச்சி காய்ச்சி வச்சாலும் நோய் போகாது அது நம்ம குடிக்கணும் சேவிக்கணும் சேவிக்கிறது வேணால் உட்கொள்ளணும் கொண்டாத்தான் அந்த நோய் போகும் அந்த மாதிரி நம்ம ஈஸ்வரனை தெரிஞ்சு அது யாருன்னு பார்த்து அது சேவிக்கணும் ஈஸ்வரனை வெளியில் வேஸ்ட் பண்ணுறது தான் எல்லோரும் செய்யுது ஆனால் தெரிஞ்சவர் ஈஸ்வரனே தெரிஞ்சவர் அது செலவு பண்ணாமல் உள்ளிலாக வச்சு பயன்படுத்த மட்டும்தான் ஈஸ்வர சாட்சா்காரம் அடைய முடியும் என்று சொல்கிறது அதில் வந்துட்டு அதாவது ஆறு கழிஞ்சி சீந்தல் கொடியும் நாலு கழிஞ்சி கடுகத்தூளும் ரெண்டு கழிஞ்சி சுக்கும் இரண்டு நாழி வெள்ளத்தில் சூடு பண்ணி கொதிக்க வைத்து அது கஷாய பரு இரண்டு நாழி சொன்னால் இரண்டு மடங்கு தண்ணி ஆறு லிட்டர் தண்ணியில் சூடு பண்ண வச்சு அப்புறம் அது வடிகட்டி எடுத்து இறக்கும்போது ஒரு சிற்று பின்ன ஒரு ஆணி இன்னும் ஆனால் ஒரு கொஞ்சம் வெல்லவும் போட்டு இறக்குனா அது கஷாயமாச்சு சொல்லுது அது நம்மளை எல்லா வித்தியார்த்திகளும் என்ன நினைக்குதுன்னா சாமி அது சொல்லியிருக்கிறது உதாரணத்துக்கு தான் ஆனால் அது கிடையாது அது வந்துட்டு பெரிய ஒரு கஷாயமாக்கும் ஆ கஷாயமாக்கும் அந்த முறையில் செஞ்சதான இது இந்த கஷாயம் இந்த கஷாயம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப சிறந்தது இந்த கஷாயம் வந்து அனைத்து வாத நோய்களுக்கும் சிறந்தது அப்புறம் வாதம் 80 வகையாற்றம் இருக்குது எந்த வாதத்துக்கும் இது சிறந்தது அப்புறம் மோஷன் நல்லா கிளியராக போயிடும் வாய் தொல்லை இருக்காது காய்ச்சலுக்கும் கூட கொடுக்கலாம் இப்போ நம்ம ஃபீவர் வருதுன்னா பல தரம் ஃபீவர் சொல்லுது இந்த சமீப எல்லாமே சொல்லப்படுகிறது இப்போ அதை எடுத்தவரெல்லாம் இந்த கஷாயம் ஒரு போட்டில் சாப்பிட்றது மிகவும் நல்லது காய்ச்சலுக்கு கேட்குது எப்படின்னா இப்போ நான் எப்படின்னா இப்போ 5 சித்தவேதத்துக்கு ஒருத்தர் ஆர்டர் தந்தாங்க ஆனால் அவர்கிட்ட நான் இந்த 2 போட்டில் இது மூடி வாங்கிக்கோங்க சொன்னாங்க ஒன்று நம்ம அப்பா மேலேயுள்ள பரமபக்தி அப்பா சொன்னால் அது எதுவுமே நல்லதாக இருக்கும் எதுவுமே யோசிக்கிறது இல்லை நானெல்லாம் அது அந்த பக்தி விசுவாசத்தில் இது சாப்பிடுங்கன்னு சொல்கிற ஒரு அப்பா மாதிரி உள்ள பரமபக்தியிலையும் அது சொல்லப்படுகிறது நானாக சொல்லுறது இல்லையா இது வந்துட்டு காய்ச்சலுக்கு மிகவும் நல்லது இப்போ வர்ற எந்த காய்ச்சலுக்கு நம்ம எடுக்கிற மருந்து எடுத்துட்டு இது கூட எடுக்கும்போது நல்ல வித்தியாசம் நம்ம உடம்பு நிலை நல்லா இருக்கிறது பார்க்கலாம் இது வந்துட்டு நான் நம்ம வைத்தியசாலையிலே வாங்குங்க சொல்கிறதில்லை எங்கே கிடைச்சாலும் பயன்படுங்க மக்கள் பயன்படுத்தி ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யமாகவும் உலக நன்மையாகவும் இருக்கிறதுக்காக சொல்கிறேன்
இது நமக்கு வாட்ஸ்அப்பிலோ இது டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிங்க எல்லா நோய்க்கும் வந்து நம்ம இங்கேருந்து பார்சல் அனுப்புது கேஷு நீங்கள் பேங்கில் போடும்போது உங்களுக்கு எங்கள் வணியில் கொரியல் அனுப்பி தரப்படும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பார்க்குது நம்ம இதுதான் இந்த நாலாம் மந்த் அத்தியாயத்தில் ஆனால் நிறைய பேர் ஃபோன் பண்ணிங்கெல்லாம் கேட்டுச்சு பின் இது வந்துட்டு சாமி சொன்ன இது நம்ம வச்சு குடிக்கலாமா அந்த அது மருந்தான்னு நானும் எனக்கும் தெரியல இது வந்து சாமி உதாரணத்துக்கு தான் சொன்னது தான் நானும் நினச்சது அப்புறம் இப்போ விசாரித்து பார்க்கும்போது அப்படி இல்லைன்னு ஒருத்தர் சொன்னாங்க அந்த மருந்தாக்கும் இது சொல்லிடுச்சு அப்போ ரெண்டு மூணு பேர் கூப்பிட்டு கேட்டவர்கிட்ட திருப்பி கூப்பிட்டுட்டு நான் பதில் சொல்லியிருக்கு இல்லை இது வந்துட்டு ஆசிரமத்தில் இந்த கூட்டில் கஷாயமே இருக்கிறது அதை பயன்படுத்திக்கோங்கன்னு இப்போ நான் தெரிஞ்சதுனால இந்த சேனல் முகேனா எல்லோரும் தெரியாத சித்த வித்தியார்த்தி மக்களுக்கு தெரியட்டும் சகோதரி சகோதரமாருக்கு தெரியட்டும் என்று நினைத்து சொல்கிறேன் இது எல்லோரும் பயன்படுத்துங்க இப்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் பயப்பட தேவையில்லை நமக்கு மருந்து இருக்குது உடல் நலமாக இருக்கிறதுக்கு வச்சா மட்டும்தான் நமக்கு ஆத்மாவில் தெரிய முடியும் இப்போ எல்லா ஞானிகளும் இப்போ எல்லா ஞானிகளும் ஆத்ம ஞானத்துக்காக மக்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறது அவர் எல்லோரும் பார்த்து கழிஞ்சால் உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுத்ததாக நமக்கு காணப்படும் எப்படின்னா வைத்திய முறை பின்னே வைத்தியம் பண்ணியதாகவும் தெரியப்படும் இப்போ சாய்பாபா எடுத்து பாருங்கள் நம்மளை முருக இந்த அகஸ்தியர் இதெல்லாம் பார்க்கும்போதும் உடலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குது எப்படின்னா உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஜீவனை கரையேற்ற முடியும் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஆத்மாவின் உணர முடியும் அதனால் உடல் கோவிலாகவும் ஆத்மாவினே ஈஸ்வரனாகவும் நம்ம சொல்லப்படுகிறது அதனால்தான் நம்ம ஒரு ஸ்டூலில் வச்சு தான் சாப்பாடு சாப்பிடணும் அன்னத்தை சாப்பிடும்போது நம்ம கீழ் வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க சித்த வித்யார்த்திகள் எப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன ஸ்டூல் இருக்கும் அதுக்கு மேலே பிளேட் வச்சு அதில் பிளேட்டில் போட்டு தான் சாப்பிடுவாங்க இல்லை கீழே வச்சு சாப்பிடும்போது நம்மளோட ஜீவனான ஈஸ்வரனுக்கு காப்பாற்றுறது அன்னம் அந்த அன்னத்துக்கு ராஜாவாய் மதியின்னு சொல்லுது ராஜா சாமி அப்போ அதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம கீழே உட்காந்து ஒரு பெஞ்சிலேயோ அல்லது கீழே உட்கார்றனா ஒரு ஸ்டூல்லையோ வச்சு அதுக்கு மேலே வச்சுட்டு வேணும் இந்த ஆகாரத்தை உட்கொள்ளுறதுக்கு எப்படின்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்ல ஜபம் கூடி பண்ண முடியும் இப்போ உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா ஜபம் கூடி வராது அப்போ நமக்கு மேல்கதி அடையிறதுக்காக நமக்கு என்ன செய்யணும் உடலுன்னு நல்லா பாதுகாக்க வேண்டும் என்று எல்லா சித்தமாரும் எல்லா ஞானிகளும் நமக்கு அறிகுறி சொல்லியிருக்காங்க இப்போ நமக்கு பண்ணியிருக்காங்க அப்போது நம்மளோட சின்முத்ரைன்னு பிடிக்கிறதுலேயும் அர்த்தம் இருக்குது பிராணன் நம்மளோட சரீரத்தில் நல்ல கிளியராக போயிட்டு வர்றதுக்கு பல முத்திரை இருக்குது ஆனால் அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான் பிடிக்க முடியும் ஆனால் சின்முத்திரை வந்து எந்த நேரத்திலும் பிடிக்கலாம் நமக்கு பிராணாயாமம் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான ஒரு முத்திரையாக்கும் சின்முத்திரை சுகாசனம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது வரணும் உடல் நிலவும் ஆத்மத்துக்கும் தேவையான இது தான் சொல்லியிருக்கிறது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் நம்ம சொல்கிறது அப்படியே கேட்டு கழிஞ்சால் நமக்கு இந்த உலகத்திலையும் இனி வெறின சமாதி ஆனாலும் அதுக்கு பயன்படும் அதனால் நம்ம அப்பா சொன்ன முறையில் வாழ்ந்து ஜீவமுக்தி நேடுவோம் சித்தவேதம் நாலாம் அத்தியாயத்தில் நம்ம நிறைய இது பார்க்கலாம் எப்படின்னா சதா பிராணாமிக்கு நோய் இல்லே சொல்லுது அப்படி எப்படின்னா நம்ம அதோகதி ஆகிட்டு வெளியே போன மூச்சை வெளியே போகாமல் உள்ளுக்குள்ளேயே நிறுத்திட்டு நம்ம பிராணனை உள்ளிலே நிப்பாட்டி அது ஆயனம் பிராணாயாமம்னு சொல்லும்போது அது பிராணனை கொண்டு வியாயாமம் இப்போ உடம்புலேயே யோகையெல்லாம் செய்கிறதுன்னா உடம்புக்கு ஆயாமம் கொடுக்கறது அதனால்தான் யோகாசனம் செய்கிறது இப்போ நம்ம உடம்பு நல்லா இருக்கணும்னு சொன்னால் நம்ம ராவிலி எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது கை கால் ஆட்டுறது அங்கே ஆயமம் பண்ணு கழிஞ்சால் வேலை செய்ய வைக்கிறது அதே மாதிரி நம்மளை பிராணனை கொண்டு மூச்சை கொண்டு வேலை செய்ய வைக்கிறது அதுதான் பிராணாயாமம் அது எப்படி செய்யணும்னா நம்ம ரொம்ப இழுத்து போட்டு செய்யணாலும் நோய் வரும் நமக்கு
சமாதி நல்ல சமாதி கிடைக்க கஷ்டம்னு சாமியை சொல்லுது. அதுக்கு உதாரணம் சாமி என்ன சொல்லுதுன்னா, ஒரு சாக்கு அரிசி நெல்லில் நமக்கு நிறைய நெல் ஏற்ற முடியும், ஒரு ரெண்டு சாக்கு நெல் ஏற்றணும் பண்ணு குத்தி அதில் ப்ரெஸ் பண்ண என்ன ஆகும், அந்த சாக்கு வெடிச்சிடும்னு சொல்லுது. அதனால பிராணன் இழுக்க சொல்லி இருக்கு, பிராணன் தான் ஜீவன் தான் ஈஸ்வரன், காற்று தான் ஈஸ்வரன் பண்ண, நம்ம காற்று ரொம்ப இழுத்தாலும் உடம்புக்கு கெடுதல், ஆனால் வெளியே போன அபானையும் உள்ளில் போன பிராணனையும் சேர்த்து வெளியே விடாமல் உள்ளிற்குள்ளேயே ஆ ஒரு பிராணனையே மேலேயும் கீழேயும் நிதானமாக சரீரத்துக்கு ஒரு பலம் கொடுக்காமல் ஆயாசமாக சத்தமில்லாமல் நாலாமத்து அத்தியாயம் படித்து கழிஞ்சால் எல்லோரும் எல்லா அத்தியாயம் படிக்குதோ இல்லையோ, நாலாமத்து அத்தியாயம் படிக்கும்போது நமக்கு ஜபத்துக்கு பற்றி ரொம்ப தெளிவு கிடைக்கும். இப்போ சிலவரெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, பிராணாயாமம் எப்படி செய்கிறது, தலைவலிக்குது, உஷ்ணம் கூடுது, அதெல்லாம் இந்த நாலாமத்து அத்தியாயத்திலே சாமி குறிப்பிட்டு நமக்கு எல்லாம் சித்தவத்தில் எல்லா புத்தகம் படிக்க நேரம் இல்லைனாலும் நாலாமத்து அத்தியாயம் குழந்தைகள்கிட்டயும் நம்ம பெரியவரையாக்க இருந்து படிக்கும்போது நமக்கு ஒவ்வொரு நாளும் அதிண்ட அர்த்தம் புரியும். நமக்கு கிடைக்கலனாலும் பிராணன் எப்படி எடுக்கணும், பிராணனை கொண்டு எப்படி வேலை செய்ய வைக்கணும்னு புரியும். அதனால் அவர் என்ன சொல்லுதுன்னா, அந்த சாக்கு இழுத்து போட்டால் சாக்கு உடஞ்சிரும். அது மாதிரி நம்ம உடம்புல மூச்சு தான் தெய்வம் பண்ணு, நம்மளை இழுத்து இழுத்து இருந்தீங்கன்னா அது பல நோய்க்கும் காரணமாகும்னு சொல்லுது. அதே இல்லாமல் அபானன் வெளியே போகிற மூச்சையும் உள்ளு போன மூச்சையும் நம்ம கரெக்டாக பிடிச்சி அது உடம்பு வெளியே இருக்கக்கூடாது. இப்போ இந்த இப்படியே உட்காந்துட்டு இருக்கணும் வந்துட்டு உடம்பு வெளிக்க உட்காந்தாலும் அது நமக்கு வந்துட்டு தொந்தரவு தரும். நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், உடம்பு நல்லா நார்மலாக வச்சு நமக்கு உடம்பு வெறுப்படுத்தக்கூடாது, பிராணனையும் வெறுப்படுத்தக்கூடாது. நல்லா சுகமாக இருந்துட்டு இருந்தால் மட்டும் அந்த பிரம்மாண்டத்தை முட்டுறது. நம்ம மூச்சை கொஞ்சம் ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், உஷ்ணமாக இருக்கும், அதுக்கு தான் இந்த ஜீரக தண்ணி மல்லித்தண்ணி இதெல்லாம் சாப்பிட சொல்லியிருக்கிறது. டெய்லி ஏதையும் ஒரு தண்ணி வைங்க, அது ஒரு வீடியோ நான் போட்டிருக்கு. ஜீரத்தண்ணி மல்லித்தண்ணியெல்லாம் எடுத்து குடித்தாலே போதும், நம்ம உஷ்ணத்தை கம்மி பண்ணும். நிறைய தண்ணியில் குளிக்கணும் ஜபம் பண்ணுறவர் சாயந்தரமாக, அப்போ அந்த உஷ்ணம் கம்மியாயிரும். இதன்னு செய்யலைன்னா உஷ்ணம் ஜாஸ்தியாயிரும். அதனால நம்ம ஜபம் பண்ணி சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொன்னது தான் என் கருத்து இல்லை. நிறைய பேர் சொன்னாங்க பிராணனை எடுக்க முடியல, எடுக்கும்போது தலைவலிக்குதுன்னெல்லாம். நாலாமத்து அத்தியாயம் படித்து பாருங்கள், அதில் ரொம்ப தெளிவாக எழுதி இருக்குது. நமக்கு சித்த வேதத்தில் அப்பா சொன்ன கருத்து தான், எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லியிருக்குது. எல்லாம் என் கருத்து கிடையாது, சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொன்னது. நாமும் செய்வோம், எல்லா வித்தியார்த்திகளும் புது வித்தியார்த்திகளுக்கும் இது பயன்படும் என்று சொல்லி இந்த இது போடுகிறேன். ஆத்ம நமஸ்காரம்.